நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் என்பது, நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் என்பது பிறரை பாதிக்குமா? நமக்கு இன்றைக்கி பல பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கிறது என்னென்னா, நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் என்பது நம்மை பாதிக்கும். சரி, சூப்பர், ரைட். ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் என்பது பிறரை பாதிக்குமா? நான் என் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுட்ருக்கேன், அது உண்மையிலேயே மற்றவங்களுக்கு பாதிக்குமா சார்? மற்றவங்களுக்கு உண்மையிலே அது கேட்குமா? மற்றவங்களால் உண்மையிலே அதை உணர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது இன்றைக்கி பல இடங்களில் வந்து ஒரு குழப்பத்திலேயே வந்து அதுக்கு ஆன்சர் கிடைக்காமல், அதுக்கு தீர்வு கிடைக்காமல் ஒரு குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள். அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா இன்றைக்கி ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஒரு கடைக்கு போய் ஒரு நல்ல ஒரு ஜாமான் அப்படிங்கிறது வாங்கும். சூப்பர், வாங்கும். வாங்கி நம்ம வெளில வந்துடுறோம். திரும்பி வந்து அதே கடைக்கு வந்து நம்ம போகிறோம். ரெண்டு தடவை வந்து ஆக்சிடெண்ட்டாக வந்து அதே கடைக்கு போகிறோம். ஏன்னா பக்கத்திலே இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போகிறோம். இப்போ திடீர்னு ஒரு புது கடை அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. புது கடை என்பது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதை விட இது கொஞ்சம் ப்ராண்ட்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. சரி, மூணாவது தடவை போகும்பொழுது அந்த கடைக்கு போவோமே, புது கடையாக இருக்கே, அது கொஞ்சம் எப்படிங்கிறத போய் பார்ப்போமே சொல்லிட்டு மூணாவதுக்கு அந்த கடை போவோம். நாலாவதாக, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நாலாவதாக எந்த கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நாலாவதாக திரும்பி வந்து பல நேரங்களை கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து நாலாவதாக வந்து ஒரு வேளை அந்த பழைய கடைக்கு தான் வந்து போவாங்க. ஒரு வேளை அந்த கடையினுடைய சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்ல நார்மலான கடையினுடைய சர்வீஸ், ரெண்டு பக்கமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கடையினுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் கூட இந்த இதுதான் நாலாவதுக்கு வந்து நாலாவது வந்து இதில் போவாங்க. இதில் என்ன சார் இருக்குது? சாதாரணமாக பழக்க தோசையில் போகிறாங்க சார். இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் உண்மை இருக்குது, ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடைக்கு நம்ம வந்து ரெண்டு தடவை போகிறோம் இல்லையா, தொடர்ந்து ரெண்டு தடவை போயிருக்கோம் இல்லையா ஒரு கடைக்கு, அந்த கடைக்கு பழக்க தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா அது நம்மளுடைய கடை, ரெண்டு தடவை போனவொடனே ஒரு இடத்த பார்க்கும்பொழுது, இப்போ என்னவே நீங்கள் மூஞ்சி அதிக தடவை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த முகத்தை அதிக தடவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பட் நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரியான நிறைய சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, மீன்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என்னோடு வந்து ஏதோ ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படும். நம்மளோட ஃப்ரெண்டு பவர், நமக்கு தெரிஞ்ச ஆள் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கான ஒரு உணர்வு அப்படிங்கிறது வந்து இயல்பாக ஏற்படும். இது வந்து ஒரு இயல்பான விஷயம். அதே போல் வந்து அந்த இயல்பின் அடிப்படையில் ரெண்டு தடவை நான் அந்த கடைக்கு போனேங்கிற அடிப்படையில் நான் போகிறேன். நாலாவது தடவை வந்து மூணாவது தடவை அந்த புது கடைக்கு போய் நாலாவது தடவை வந்து இந்த தர கடைக்கு போகிறேன். இது ஓகே, இது ஃபஸ்ட்டு ரீசன், இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அது ரெண்டாவது ரீசன் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தலைப்புக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது. என்னென்னா, அந்த கடைக்கு போகும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை கடைக்கு போனேன் இல்லையா, அந்த கடைக்கு போகும்பொழுது புது கடையை நான் கம்பேர் பண்ணும்போது இந்த பழைய கடையில் வந்து ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான திருப்தி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிது. அது என்னென்னே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு வந்து இந்த கடையில், இந்த பழைய கடையில் வந்து எனக்கு கிடைக்குது. புது கடையில் வந்து என்னன்னு தெரியல, எனக்கு கிடைக்கல. அவங்கெல்லாம் கரெக்டாக தான் வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் யாரையும் வந்து தப்பு சொல்லிட முடியாது, வேலை பார்த்தாங்க. பட் எனக்கு என்னமோ தெரியல, அது பிடிக்கல. பட் புது கடையில் நிறைய வெரைட்டி இருக்கலாம், புது கடையில் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அப்டேட்டடாக இருக்கலாம், புது புது ஆட்கள்லாம் போட்டிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கடை தான் பிடித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம செட்டில் ஆகிறோம் இல்லையா. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து செட்டில் ஆகிறோம் இல்லையா. அந்த மாதிரி பல இடங்களில் பல கடைகளோ, பல விதமான ப்ராடக்ட்டோ, பல விதமான சர்வீஸோ, என்னென்ன விஷயங்களோ இந்த உலகத்தில் பல விதமான உறவு முறைகளுக்கு பல ஆட்கள் இருந்தாலும் கூட, ஒரு ஆட்கள்கிட்ட போய் நம்ம போய் செட்டில் ஆகிறோம் பாருங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. இது என்ன சார், எப்படி சார் இது நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய எண்ணம் என்பது என்னை பாதிக்கிறது, அந்த பாதிப்பின் அடிப்படையில் தான் நான் அவங்கள செலக்ட் பண்ணுறேன். இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லிடலாம், அதை கூட நீங்கள் வச்சுக்கிங்க. ஒரு எப்படிப்பட்டதுன்னா, இதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு, சரி ரைட் ஓகே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்களுடைய எண்ணம் என்பது நேர்மறையாக என்னை பாதித்தாலோ, அல்லது நான் ஒரு மூணு அந்த பழைய எக்ஸாம்பிளுக்கு வருவோம், அந்த ஒரு கடை போய் புது கடை போய் பார்த்தேன் இல்லையா, அவர்களுடைய எதிர்மறை எண்ணம் என்பது என்னை பாதித்திருந்தாலோ, எதிர்மறை எண்ணங்கிறது என்னை பாதிச்சிருச்சு, அவர்கள் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, நல்லா சர்வீஸ் பண்ணிப்பாங்க, எல்லாத்து பண்ணியிருப்பாங்க, ஆனால் மூஞ்சி வந்து அந்தளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு சர்வீஸை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து அவரோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படாமல் போயிடும். அப்படி ஏற்படாமல் போகும்பொழுது இது எல்லாமே எண்ணங்களுக்குள்ளே நடக்கிறது தான், இது எதுவுமே பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நடக்கிறது இல்லை, செய்கையின் அடிப்படையில் நடக்கிறது இல்லை. பட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான எண்ணம், நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்பது என்னால் வந்து அந்த புது கடையில் உணர முடியாத போது, பழைய கடைக்கே நான் போக ஆரம்பிச்சிட்றேன், அந்த கடையில் நான் செட்டில் ஆகிறேன், அந்த கடையில் எனக்கு நெருக்கமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த எண்ணத்தின் அடிப்படையில் வந்து உருவாகுது. இதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய எதிர்மறை எண்ணங்களாக இருக்கலாம், இல்லை இந்த பழைய கடையினுடைய நேர்மறை எண்ணங்களாக இருக்கலாம், அது என்னை பாதித்தன் அடிப்படையில் வந்து இப்படி இருக்கு. அப்போ அந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிற நமக்கு கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், பிறருடைய எண்ணம் என்பது என்னை பாதிக்குமா, அல்லது என்னுடைய எண்ணம் என்பது பிறரை பாதிக்குமா அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. சரி சார், கிடச்சிருச்சு, ஓகே ரைட்டு. ஆனால் இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. எதிர்மறையான எண்ணங்கள் என்னை பாதித்தது என்றால் அப்போ நான் என்ன செய்கிறது? பிறருடைய எதிர்மறையான எண்ணங்கள் என்பது என்னை பாதித்தது என்றால், என்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் என்பது பிறரை பாதிக்குமே ஆனால் நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது.
அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னோடய எண்ணத்தெல்லாம் வந்து நான் எப்படி சார் மறைக்கிறது? இப்போ நான் வந்து நான் பேசினா தானே இது வெளியே போகும் அப்படிங்கிறனால நான் வந்து என்ன செய்கிறேன், வாயை மூடிக்கிறேன், பேசாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிறேன். நான் கேட்டால் தானே இதெல்லாம் பிரச்சனை, காதை மூடிக்கிறேன், பேசாட்டுக்கு இருந்துக்கிறேன். ஆனால் என்னோடய எண்ணம் என்பது நீங்கள் பாதிக்குன்னு சொல்கிறீங்க. எதிர்மறையான எண்ணங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பாதிக்குன்னு சொல்கிறீங்க. இதை நான் என்ன சார் செய்கிறது, இதை நான் எப்படி சரி பண்ணுறது, இதை நான் எப்படி வந்து முறைப்படுத்துறது அப்படின்னா, இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. சூரியன் வந்து கிழக்கில் உதிக்குதுன்னா அது கிழக்கில் தான் உதிக்கும். நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து மேற்கில் பண்ணிவிட்டு அது வந்து சார் எனக்கு முன்னாடி வந்து சூரியன் இல்லை சார் அப்படின்னா நமக்கு வந்து அது தப்பு. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சூரியன் அந்த சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு கிழக்கு திசையில் வந்து என்னை வந்து நான் வந்து என்னையை நான் வந்து மாற்றிக்கணும். அதே போல் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் என்பது என்னுடைய செய்கையின் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன விஷயத்தின் மூலமாக என்னுடைய என்னுடைய ஃபேஸ் இருக்குல்லையே அது சுருங்குறது மூலமாக, முகம் சுருங்குவதன் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாகவோ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் மேலே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமான எதிர்மறையாக என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதன் மூலமாக வந்த சின்ன சின்ன செயல்பாடுகள், சின்ன சின்ன அறிகுறிகள், இந்த அறிகுறிகளை புரிந்து கொண்ட அவர்கள் அது இயல்பாகவே அவங்கள அவங்க வந்து மிகப்பெரிய இதுக்காக ஒன்று படிச்சிருக்கணும், அதெல்லாம் சைக்காலஜிலாம் படிச்சிருக்கணும் அப்படி அந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்கள் இல்லை. அவர்கள் இயல்பாக படிக்காத ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எதுவுமே தெரியாத ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இயல்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மனிதனாக பிறந்துட்டால் இயல்பாகவே அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வுங்கிறது சொல்லும், ஈஸியாக சென்ஸ் ஆகிடும், அவங்களுக்கு ஈஸியாக வந்து அதை உணரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். அப்படி உணரக்கூடிய விஷயமாக மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, அவங்க அப்படி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, நம்மை விட்டு விலக ஆரம்பித்துவார்கள். அப்போ நம்மக்கிட்ட எதிர்மறை எண்ணம் என்பது இருக்கிறது. அப்போ அந்த எதிர்மறை எண்ணத்தை வந்து எப்படி சார் நான் நீக்கிறது? அப்போ என்னுடைய எதிர்மறை எண்ணம் என்பது பிறரை பாதிக்கிறது என்று தெரிந்துவிட்டது. எதிர்மறை எண்ணங்களை வந்து நான் எப்படி கையாள்வது, எதிர்மறை எண்ணங்களை வந்து நான் எப்படி நீக்கிறது, ஹவு டு ஃபேஸ் அ நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கான வீடியோ அப்படிங்கிற நான் தனியாக பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை வந்து தயவுசெய்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், எதிர்மறை எண்ணங்களை கையாள்வது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது தான், உண்மையிலேயே நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது பிறரை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, பாதிக்கும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ. பாய்.